பைரேட்ஸ் ஆஃப் நாலேஜ் சேனல் பார்க்குற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்டினல் ஐலாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நார்த்தன் சென்டினல் ஐலாண்டு இது எங்கே இருக்குது? இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியான அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள் மொத்தம் 572 இருக்குது. இதில் 37 தீவில் மனிதர்கள் உயிர் வாழ்கிறாங்க. அதில் ஒரு தீவு தான் இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்டு. இந்தியாவில் இருக்கிற, ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே இந்த சென்டினல் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே உள்ளே போனவங்க மோஸ்ட்டாக வெளியே திரும்பி உயிரோடு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலேயே இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி என்ன தான் அந்த சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே இருக்குது? ஏன் நம்ம இந்த ஐலாண்டை ரொம்ப ஆபத்தான ஐலாண்டுன்னு சொல்கிறோம்? அதுக்கு ரீசன் என்னென்னா, 60,000 முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அதே நிலைமையில் இன்னும் கொஞ்சம் கூட மாறாமல் இந்த காலகட்டத்தில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தீவுக்குள்ளே யாரும் உள்ளே போக முடியாது. அப்படி மீறி நம்ம ஒருவேளை உள்ளே போயிட்டோன்னா நம்மளை அவங்க ஈஸியாக கொண்டுருவாங்க. அவங்க இன்னும் 60,000 முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே தெரியாது. அவங்க இன்னும் நெருப்பை கூட பயன்படுத்தலை. அவங்களுடைய உடைகள் எல்லாமே மரப்பட்டைகளால் தான் அணிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய முக்கிய உணவு என்னென்னா, அந்த தீவில் இருக்கிற தேங்காய்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் இருக்கிற காட்டு பன்னிகளை வேட்டையாடி கொண்டு அதை சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், அந்த தீவில் வர பறவைகளை கரெக்டாக அவங்க வச்சிருக்கிற வில்லாலேயே கரெக்டாக குறிப்பார்த்து அடித்து அதை கொண்டு சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், கடற்கரை ஓரமாக மர படகுகளை செஞ்சு அந்த தீவுக்கு பக்கத்தில் வர மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், இப்படியெல்லாம் சாப்பிட்டு அவங்க இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க எய்கிற அம்பு வந்து கரெக்டாக 350 தூரம் வர கரெக்டாக போய் இலக்கை தாக்கும். இவங்க யூஸ் பண்ண ஆயுதம் எல்லாமே ஸ்டோனேஜ் பீரியடில் வாழ்ந்த மனிதர்களோட ஆயுதத்தோடு ஒத்து போகுது. இதிலிருந்தே நமக்கு தெரியுது இவங்க எந்த அளவுக்கு பழமையானவங்கன்னு. இப்போது வெளி உலகத்துக்கும் அந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்டுக்கும் இடையான தொடர்பு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம தமிழர்களை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த சோழ வம்சம் கடற்படையில் ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. இந்த கடற்படைக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான் காரணம். சோழர்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, ஒரு பக்கம் கடல் கடந்து வணிகம் செய்யறதாகவும் இருக்கட்டும், மற்றொரு பக்கம் கடல் கடந்து சென்று அங்க இருக்கிற தீவுகளையும் நாடுகளையும் கைப்பற்றி அதை ஆட்சி செய்யறதுலையும் சிறந்து விளங்கினாங்க. இப்படி அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற நிறைய தீவுகளை சோழர்கள் கைப்பற்றுறாங்க. அதுல ஒரு தீவும் இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்டு தான். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? 60,000 வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் எந்த மனுஷங்களையும் உள்ள விடாம இந்த சோழர்களை மட்டும் எப்படி உள்ள விட்டாங்க? இந்த தீவை ஆட்சி செஞ்சது முதலாம் ராஜேந்திர சோழன் தான். சரி, சோழர்கள் போய் அங்க ஆட்சி பண்ணிட்டாங்க, இனிமே அந்த தீவு வந்து உலகத்தோட ஒட்டி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், ஆனா என்ன நடந்துச்சுன்னா, முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் யாரையுமே அந்த தீவுக்குள்ள விடல. இதனால அங்க நிறைய விலை மதிப்பில்லாத பொருட்கள் இருக்கும், அதை அவங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்கன்னு சில பேரால நம்பப்படுது. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவை ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்ய வந்தாங்க. இந்தியாவை மட்டும் இல்லாமல் இந்தியாவை சுற்றி உள்ள நிறைய தீவுகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. ஆனால் இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்டை ஆங்கிலேயர்களால் பிடிக்க முடியல. ஏன்னா அங்கே போன ஆங்கிலேயர்களையும் அவங்க சும்மா விட்டு வைக்கல. இதனால ஆங்கிலேயர்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள், அதாவது அந்த தீவில் வசிக்கிற மக்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, எந்த நாகரிகத்தில் உள்ளவங்க, அவங்கள எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ அந்த தீவில் கடற்கரையோரமாக ஒட்டி இருந்த ஒரு 4 மட்டும் பிடிச்சிட்டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க ஆங்கிலேயர்கள். இப்போ 2 வந்து ரொம்ப வயசானவங்க, 2 வந்து சின்ன பசங்க மாதிரி. அதில் அந்த 2 பெரியவர்கள் வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அப்படியே இறந்தும் போகிறாங்க. அவங்க கூட வந்து 2 பசங்களும் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு உள்ளே போனாங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன பிரிட்டிஷு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட கேட்கும்பொழுது, அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து 60,000 முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. 60,000 முன்னாடி வாழ்ந்த அதே சூழ்நிலை இந்த வெளி உலகத்தில் இல்லாததுனால அவங்க இறந்து போயிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம இந்த உலகத்தை அந்த அளவுக்கு பொலிட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க இந்த மாதிரி ஒரு உலகத்தை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் இருக்காது. நம்ம உலகத்தில் இருக்கிற நோய்கள் வரும் பொழுது நமக்கு, நம்ம அதை அட்டாக் பண்ணி அதை ஜெயிச்சு அது வராமல் நம்ம பாதுகாத்துருவோம். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம உலகத்தில் இருக்கிற நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய தடுப்பூசிகள்லாம் போட்டு நம்ம உடம்பை நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம
பாதுகாத்து வச்சுருக்குறோம். ஆனால் இவங்க எந்த தடுப்பூசியும் போட்டதும் கிடையாது, வெளி உலகத்தை பார்த்ததும் கிடையாது, திடீர்னு ஒரு நாலு பேரை கொண்டு அந்தமான் நிக்கோபர்ல ஐலாண்டை வச்சா சாகாமல் என்ன பண்ணுவாங்க? இது தெரிஞ்ச பிரிட்டிஷ் வந்து இந்த ஐலாண்டை சும்மாவே விட்டுடலாம், இது நமக்கு வேணான்னு சொல்லி அந்த மீதி இருந்த ரெண்டு சின்ன பசங்களை மட்டும் அந்த தீவோட கடற்கரை ஓரமாக இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியாவும் இந்த தீவை நம்மளுடைய இணைச்சிக்கலான்னு நிறைய முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே தோல்வியில் தான் அடைஞ்சது. வழி தவறி இரண்டு மீனவர்கள் அந்த தீவுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி போனவங்க அந்த தீவை விட்டு வெளியே வரலை, ஏன்னா அவங்க கொண்டுட்டாங்க. 1991 ஒரே ஒரு குழு மட்டும் கிளம்பி அந்த தீவுக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் அவங்க சாவலை திரும்ப வந்துட்டாங்க. இந்த குழு வச்சுருந்த அந்த குழு அந்த தீவு மக்களுக்காக கொடுக்க வச்சுருந்த தேங்காய்களையும் உணவுகளையும் மற்ற சில பொருட்களையும் வாங்கிட்டு அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவுக்குள்ளே யாருமே போகலை. இதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே நிம்மதியாக அங்கேயே வாழட்டும், நம்ம யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அந்த ஏரியாவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சு வச்சுட்டாங்க. 2004 ஒரு மிகப்பெரிய சுனாமி ஒன்று இந்தியாவையும் சரி இந்தியாவை சுற்றி இருக்கிற தீவுகளையும் சரி ரொம்ப பயங்கரமாக தாக்கிச்சு. அதில் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. இந்த சுனாமி முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட் பீப்புள் என்ன ஆனாங்க, அவங்க இந்த சுனாமினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கறதுக்காக ஒரு ஹெலிகாப்டரை வந்து அந்த தீவுக்குள்ளே அனுப்புனாங்க. சரி, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றலான்னு கிளம்புன ஹெலிகாப்டர்னு கூட பார்க்காம அது மேலே சராமரியாக அம்பு விட்டு அந்த ஹெலிகாப்டரை துரத்தியும் விட்டுருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சுனாமியில் அவங்க ஒருத்தர் கூட சாவலை, அவங்க எல்லாருமே உயிர் பொழைச்சிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சுனாமி வருதுன்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. எப்படி பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் சுனாமி வர்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரியுமோ அதே மாதிரி இங்கே வாழ்கிற மக்கள்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அந்த தீவிலேயே உயரமான இடத்துக்கு போய் அவங்க தப்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அவங்க பேசுகிற மொழி தாங்க. சென்டினல் ஐலாண்டில் சுற்றி உள்ள ஐலாண்டில் வாழ்கிற பழங்குடியினரோட மொழியை பார்த்துக்கிட்டாலும் இவங்க மொழி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற ஒரு பழமையான பழங்குடியினரை அந்த தீவுக்குள்ளே அனுப்பி வச்சாலும் அவங்களுக்கு அவங்கள யாருன்னு அடையாளமே கண்டுபிடிக்க முடியல, அவங்களையும் அவங்க கொள்ள தான் செய்கிறாங்க. இதனாலேயே இந்தியன் கவர்மெண்ட் அந்த தீவுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சு அந்த மக்களை நிம்மதியாக அவங்கப்படியே வாழட்டும்னு விட்டுருக்காங்க. 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் இன்னும் அதே நிலைமையில் நம்ம கூட இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நன்றி.